வணக்கம். கூட்டத்தில் ஒருவராக அமர்ந்திருந்த அமைச்சர் பிடிஆர் சட்டென அவரை மேடைக்கு அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இதை பத்தின மொழி வருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் 6.67 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 நாட்களில் 8.5 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதால் உலக நாடுகளே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து வருகிறது. இதற்கிடையே உலக முதலீட்டாளர் மாநாட்டின் நிறைவு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக இந்த நிறைவு விழாவின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது, இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் நிறைவு விழாவின் இறுதியில் அனைத்து தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது ஒரு குழு புகைப்படம் எடுக்கும் போது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மேடைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் நிறைவிழாவில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த மரியாதை அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது, கடந்த சில மாதங்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக எதிர்கட்சியினர் கூறி வருகின்றனர். அதற்கு ஏற்றாற்போல் கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பெரிய அளவில் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் பிடிஆர் அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சொற்பொழிவு மாற்றினார். அப்போது அவரது பேச்சை கேட்க அவர் பேசிக் கொண்டிருந்த அரங்கத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்துதான் நிறைவிழாவில் கலந்து கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கீழே அமர்ந்திருந்த ஒரு சில அமைச்சர்களை மேடைக்கு அழைத்து அவர்களையும் அமர வைத்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த வகையில் அமைச்சர்கள் முத்துசாமி, பி கே சேகர்பாபு, அமைச்சர் காந்தி உள்ளிட்டவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த வரிசையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் மேடைக்கு வரவழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நெகிழ்ந்து போனார். அத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பிடிஆர் அவர்களது முகத்தில் ஒரு பூரிப்பும் புத்துணர்ச்சியும் காணப்பட்டது. மேலும் சில மாதங்களாக பல்வேறு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீண்டும் லைமிலிட்டிற்குள் வந்துவிட்டதால் திமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக எதிர்கட்சியினர் கூறி வந்த நிலையில் தற்போது அதற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அமைச்சர் பிடிஆர் அவர்களை சொற்பொழிவு ஆற்ற வைத்ததோடு நிறைவிழாவின் போது அவரை மேடைக்கு ஏற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த அங்கீகாரம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.